मुनबागा பயந்து नडकतोडुम பயத்தோடும் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஹalleluya. ஹalleluya. அவன் நம்மை விடுவிக்கிற தேவன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொச்சிலே நாங்கள் வணங்குவதில்லை என்று ராஜாவாகிய உமக்கு அறிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. தைரியமா சொன்னாங்க, நாங்க அந்த சிலைய வணங்க மாட்டோம் என்று. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவாகிய உமக்கும் விடுவிக்க வல்லவரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கரங்களை தட்டி எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்ல தேகாமல் நாம் முன் செல்வோம். கர்த்தர் நம் முன்னே செல்கிறார். ஹalleluya. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் ஹalleluya. அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கின்ற தேவன். ஹalleluya. அவர் நம்மை நடத்துகின்ற தேவன். ஹalleluya. கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன், கையை விட்டு ஓடுற தேவன் கிடையாது. ஹalleluya. நம்மை கரம் பற்றி நடத்துகின்ற தேவன். அந்த தேவன் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற அந்த சர்வலோகாதிப தேவன் பூமியில எங்க 2 பேர் 3 பேர் கூடி அவருடைய நாமத்தின் பேர்ல ஜெபிக்கிறாங்களோ அங்க அந்த இடத்துக்கு வருகிறார். ஹalleluya. மெய்யாகவே இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது என் உள்ளத்தால் நான் உணர்கின்றேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவரை உயர்த்தி பாடுதாங்களோ அவங்க இடத்துல ஆண்டவர் வருகிறார். ஹalleluya. ஹalleluya. இப்படியாக ஒரு பக்தன் பாடுகிறான். நான் பாட வருவீர் ஐயா, நான் போற்ற மகிழ்வீர் ஐயா, நான் பாட வருவீர் ஐயா, நான் போற்ற மகிழ்வீர் ஐயா, என் வாழ்விலே வந்தீர் ஐயா, புது வாழ்வு தந்தீர் ஐயா, என் வாழ்விலே வந்தீர் ஐயா, புது வாழ்வு தந்தீர் ஐயா, நான் பாட வருவீர் ஐயா, நான் போற்ற மகிழ்வீர் ஐயா. தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய அன்பு நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தரை பாடி துதிக்கணும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாட்டினால் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நாமளும் கர்த்தரை பாடி துதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் கண்மணி போல பாதுகாத்தீங்களே ராஜா. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அந்த நல்ல தகப்பனை நன்றியோடு நோக்கி பார்க்கிற ராஜா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் உம்முடைய காருண்யத்தினாலும் நாங்கள் வந்து நிற்கிற ராஜா. அப்பா, நீர் எங்கள் மேய்த்த அண்டரப்பா, எங்கள் மேலே வைத்த அண்டரப்பா இரக்கத்தினால, எங்கள் மேலே வைத்த அன்பினால் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. இயேசுவே, எங்கள் மேலே எத்தனை கிருபைகள் வைத்திருக்கிறீங்க ராஜா. எங்கள் மேலே அளவற்ற கிருபைகள் வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி இருதயத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறதே, எங்கே 2-3 பேர்கள் குடிகிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா, உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிற ராஜா. முழு உள்ளத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிற ராஜா. முழு இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமே, ஒரு நாள் நம்மளை வைக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்நாள் வரையும் காத்து வந்தாரே. நம்ம மனிதர்களை அநேக நேரம் நம்பி இருப்போம், ஆனா அவர்கள் நம்மளை உதாசீனப்படுத்தி வெறுத்து தள்ளி நம்மளை உதாசீனப்படுத்துவார்கள். ஆனா தேவனோ ஒரு நாள் நம்மளை அப்படி செய்யாத தேவன், ஒரு நாள் நம்மளை வெறுக்காத தேவன், ஒரு நாள் நம்மளை மறந்து போகாத தேவன். அந்த நல்ல தகப்பனை நன்றியோடு நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போமே. எங்கேயும் கவனம் சிதறாதபடிக்கு அந்த நல்ல தகப்பனை அந்த கல்வாரின் சிலுவையை நோக்கி பார்ப்போமே, அந்த கல்வாரின் சிலுவையை நோக்கி பார்ப்போமே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, எங்கள் மேல் கரிசனை வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஏழையாக எங்களை இருந்த ஆண்டவரப்பா, அப்பா உயரத்துல வைத்து நிறுத்தினீங்களே ஆண்டவரே, நீர் அழகு பார்த்தீங்களே ராஜா, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் போதும் என்ற திருப்தி அடைய எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்தீங்களே ராஜா, அந்த எல்லைகளுக்கு நன்றி ஆண்டவரே, அந்த எல்லைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எஸ்ப்பா நாங்கள் ஆண்டவரப்பா அப்பத்துக்கும் தண்ணி ஆண்டவரப்பா சோத்திரம் எதற்கும் நாங்கள் ஆண்டவரப்பா தெரியாத படிக்கிறாச்சா உம்முடைய கரத்தை நோக்கி பார்த்த ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தீங்களே ஆண்டவரே, அந்த எல்லைகளுக்கு நன்றி ஆண்டவரே, அந்த எல்லைகளுக்கு நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரப்பா இருதயத்தை தந்தீங்களே ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிற இருதயத்தை எங்களுக்கு ஊற்றினீங்களே ஆண்டவரே, அந்த எல்லா தயவுக்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இசப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரப்பா எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரப்பா எங்களுடைய வியாதியிலும் எங்களுடைய துக்கத்திலையும் ஆண்டவரே நாங்கள் மரித்து போய் இருப்போம் ஆண்டவரே, ஆனா எம்முடைய அழகான கண்கள் எங்களை நோக்கி பார்த்தரே ராஜா, அதற்காக நன்றி ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. அல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் அவருடைய கண்கள் கண்டதுனால நீங்களும் நானும் கிருபையாக ஜீவிக்கிறோம். இதை உணர்றீங்களா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. ஓரி தரா பாலரா பாரிகா பாலரா பா ரிதலரா பாரிஷா பாலரா போ ரிகா பாலரா துரரா கா பாலரா பா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே ராஜா எங்களை தெரிந்தெடுத்தீங்களே ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்தீங்களே ராஜா, எங்களை வழிநடத்துனீங்களே ஆண்டவரே, அந்த எல்லைகளுக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரப்பா உம்முடைய பிள்ளையாக என்று அப்பா பெயர் சொல்லி அழைத்தீங்களே ஆண்டவரே, அந்த எல்லைகளுக்கு நன்றி 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 நன்றி. மகிமையானவரே மக்கு நன்றி ராஜா, மாட்சிமை உடையவரே மக்கு நன்றி ஆண்டவரே, எங்கள் சேனைகளின் கர்த்தாரே உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஓரி தரா பாலரா பா ரிகா பாலரா பா ரிதலரா பா திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா இந்த ஆராதனையின் கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் எங்கள் இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஹல்லேலூயா நாம் தேவ சமூகத்தில் இருப்பது எத்தனை மகிழ்ச்சி ஹல்லேலூயா உலகத்தில் ஒரு கிடைக்காத ஒரு சந்தோஷம் தெய்வ சமூகத்தில் நமக்கு கிடைக்கின்றது இந்த உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை தெய்வ சமூகம் நமக்கு கொடுக்கிறது நம்புறீங்களா ஹல்லேலூயா உலகத்தில் எவ்வளோதான் நம்ம நேரங்கள் ஒருவேளை ஒரு சினிமாவோ அல்லது ஏதோ ஒரு காரியம் நீங்கள் 2 மணி நேரமோ அல்லது 4 மணி நேரமோ எவ்வளோ மணி நேரம் செலவழித்தாலும் அது நாங்கள் அது செலவழிக்கும் பொழுது தான் உங்களுக்கு இன்பமாக இருக்கும் அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க பழையபடின்னு செய்வீங்க சோகத்தோடு பழையபடியும் பிரச்சனைகளை தூக்கி கொண்டு என்ன செய்வீங்க வருவீங்க ஆனால் தெய்வ சமூகம் மாத்திரம் நம்ம எப்பொழுது என்ன செய்கிறது சந்தோஷப்படுத்துகிறது ஹல்லேலூயா இந்த நாள்லையும் கூட சுதரம் நாங்கள் வழக்கமாக நீதிமொழிகளை தியானிப்பது உண்டு இந்த நாள்லையும் கூட சுதரம் நீதிமொழியில் ஒரு அதிகாரத்தை மாத்திரம் அதில் சில பகுதிகள் உண்டு அதை மாத்திரம் தியானிக்க போகிறோம் 23ஆம் அதிகாரம் நாங்கள் கடந்த வாரத்திலெல்லாம் ஒரு சில வசனங்களாக தியானித்தோம் நான் அதையெல்லாம் கோர்வையாக கோர்த்து அதில் ஸ்தோத்திரம் உங்களுக்கு புரிகின்ற வண்ணம் ஸ்தோத்திரம் அதை நம்ம தியானத்திற்காக நான் எடுத்து வைத்திருக்கிறேன் இப்போ நம்ம கூட தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி இந்த 23ஆம் அதிகாரம் இந்த 23ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிற சில வசனங்கள்லாம் வாசித்து பாருங்கள் அதில் பூரா ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து கொண்டே இருக்கும் 23ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க ம் 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 அவன் இருதயம் உன்னோடே இராது அதுக்கப்புறமா 12ஆம் வசனத்தை வாசிங்க உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவியிலை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக சரி அதுக்கப்புறம் 19ஆம் வசனத்தை வாசிங்க உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து அதுக்கப்புறம் 26ஆவது வசனம் ம் ஹல்லேலூயா ஆமென் சோதரர் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டுள்ளது 33ஆவது வசனம் வாசித்தீங்கன்னா ம் ம் பேசும் இந்த வாஸ்து வசனங்கள் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உள்ளது என்ன வார்த்தை வந்துகிட்டே இருக்குது இருதயம் ஹல்லேலூயா ஆமென் உள்ளம் இருதயம் எல்லாம் ஒன்று தான் இருதயம் ஹல்லேலூயா இருதயத்தை தான் நம்ம நிச்சய போகிறோம் தியானிக்க வந்து இருதயம் வந்து உணர்வின் ஒரு பகுதி உணர்வு உணர்ச்சி மனசாட்சி அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அதில் ஒரு பகுதி தான் என்னது இந்த இருதயம் இது ஆத்துமாவு சம்மந்தப்பட்டது இந்த ஆத்துமாவில் தான் அந்த உணர்வுகள் சொத்து மனசாட்சி இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஹல்லேலூயா சில பேரை பார்த்து சொல்லுவாங்க உனக்கு கொஞ்சமாவது உணர்வு இருக்கா அப்படி சொல்லுவாங்க சில சொல்லுவாங்க உங்களுக்கு உனக்கு மனச்சாட்சி இருக்கா நீ மனச்சாட்சி இருந்தால் அப்படி நீ பேசுவியா இப்படி நடந்துக்கிடுவியா அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த இருதயத்தில் ஒரு பண்புகள் தான் ஹல்லேலூயா ஆமென் நம்முடைய இருதயம் எப்படிலாம் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம் இருதயம் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவது இருதயம் எப்படி இருக்குன்னு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் தியானிப்போம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை என்ன செய்யலாம் தியானிக்கலாம் அதே அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை இப்போ வாசித்ததே வாசிங்க ம் அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக சரி நம்முடைய இருதயம் எப்படின்னா ஸ்தோத்திரம் அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ந்து போகணும் நம்முடைய இருதயம் எங்கே சாய்ந்து போகணும்னா உபதேசம் என்னும் புத்திமதிக்கு நம்ம என்ன செய்யணும் சாய்ந்து போகணும் ஹல்லேலூயா உபதேசத்தினால நிரப்பணும் நம்முடைய இருதயம் வெறுமையான இருதயமாக இருக்கிற அந்த இருதயத்தில் எதை நிறைக்கக்கூடாதுன்னா இந்த உலக கவலை ஏதோ சில காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களாக உள்ளே போட்டு நிறைக்காதபடிக்கு எதை போட்டு நிறைக்கணும் உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை என்கிற உபதேசத்தை என்ன செய்யணும் ஹல்லேலூயா நிரப்பணும் ஆமென் இந்த உபதேசத்தினால் அந்த இருதயம் நிரப்பப்பட தான் அது என்ன செய்யணும்னா ஞானம் அடையும் ஹல்லேலூயா ஆமென் அதில் சொல்லப்பட்டுள்ளது 23 ம் ம் வாங்கு வாங்கு அவன் சொல்ல சத்தியத்தை வாங்கு அதை விற்காத ஹல்லேலூயா அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் வாங்கு அதை என்ன செய்யாத விற்காத ஹல்லேலூயா ஞானத்தையும் உபதேசத்தையும் வாங்கணும் சோதரம் அது உங்கள் இருதயத்தில் நிலைவரமாக என்ன செய்யணும் தங்கியிருக்கணும் ஹல்லேலூயா நீங்கள் நடக்க வேண்டிய வழி, நீங்கள் போக வேண்டிய பாதை, அது எல்லாம் அந்த ஞானம் உங்களுக்கு என்ன செய்யும்? வழிகாட்டும். அல்லேலூயா. இந்த ஞானம், புத்திமதி, இந்த உபதேசம், இதனால நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய இருதயம் எங்கெங்கே என்ன செய்யுது? எதையோ நிரப்புறாங்க, எதோ காரியங்கள். நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, நிறைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு எப்படின்னா பாருங்கள், நிறைய செய்திகளை கேட்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அதை கேட்டு உள்ளே வைப்பாங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போவீங்க, கடைக்கு போயில ஒரு காரியம் சொல்லுவாங்க, அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் பழகிற ஒரு நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க, அந்த நண்பர்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது உங்கள் இருதயத்துக்குள்ள உள்ளே போகும். சரி, அதுக்கப்புறம் இது முடிஞ்சு நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து செல்ஃபோனை என்ன செய்வீங்க? செல்ஃபோனில் பார்க்குறது நீங்கள் தேவையானதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நிறைய நேரங்களில் தேவையில்லாததை தான் நம்ம என்ன செய்வோம்? பார்க்குறோம். அது சொந்த பாருங்கள், எப்போதுமே பாருங்கள், ஒரு பொதுவாகவே சொல்லிட்டு போயிருந்தோம். பொதுவாக இல்லை, நான் எடுத்துக்காட்டு சொல்லுங்கள், நான் எப்படி நடந்துக்கிறேன், என்னுடைய இருதயம் எப்படி இருந்துக்கிடுது? அல்லேலூயா. இப்படிலாம் வார்த்தைகள் உள்ளே போக 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 இந்த இருதயம் பாரம் அடைந்து கனம் அடைஞ்சிரும். இந்த இருதயத்துக்குள்ளே பயம் வந்துடும், அவிசுவாசம் வந்துடும். இருதயம் கிட்டத்தட்ட என்ன செய்யாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ந்து போகிறதுக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. எப்போ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, வசனம், இந்த ஞானத்தை உள்ளே நிரப்புறீங்களோ அப்போ தான் அந்த குப்பைகள்லாம் வெளியே என்ன செய்யும்? போகும். அப்போ தான் இருதயம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லாட்டா இருதயம் உங்கள் இருதயம் என்னத்தில் பாரத்தில் என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வசனத்தினால, வார்த்தையினால் நிரப்பப்படுகிற ஒரு பெட்டகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தினந்தோறும் வார்த்தைக்கு நேரம் கொடுங்க, வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரத்தை செலவழிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை என்ன செய்யுங்க? நேமிங்க. இந்த இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை வாசி, இந்த வார்த்தையில் என்ன செய், இந்த வசனத்தை வாசிட்டு போடா, ஒரு அதிகாரம் வாசி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நேரத்தை ஒதுக்கணும். பிள்ளைகளை படிப்பு படிப்புன்னு எவ்வளோ நேரங்கள் என்ன செய்யணும்? அவன் மேலே பாரச்சுமையாக வைக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும், எல்லாம் படிக்கிறோம். ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? அதை அற்பமாக நினைக்கிறோம். இதில் என்ன அந்த அன்னைக்கு அப்படின்னு நினைக்க போகிறோம். நான் சொல்கிறேன், அதில் தான் ஜீவனை கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எதனால நம்முடைய இருதயத்தை நிரப்பணும்? ஞானம், உபதேசத்தினால என்ன செய்யணும்? நிரப்பணும். சரி, ரெண்டாவது காரியமாக 23:17, 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. உன்னுடைய இருதயம் எங்கே போகக்கூடாது? பாவிகள் மேலே நம்முடைய பார்வை என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. பொறாமை கொள்ள விடாத, நீயோ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அல்லேலூயா. நான் பலமுறை நான் சொல்லிட்டேன், பொறாமை எதுக்குனால வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். நமக்குள்ளே ஒன்று இல்லாமையினால வருது. இந்த இல்லாமையை எப்படி அழிக்கிறது? இப்போ நம்ம நான் காலையில் கூட சொன்னேன், நமக்கு அவசியம்னா கர்த்தர் கொடுப்பாரு, அவசியம் இல்லைன்னா கர்த்தர் செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். இந்த பொறாமை, இந்த பெருமையும் பொறாமையும் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த பொறாமை என்ன செய்யும்னா அடுத்த கட்டம் அவனை பகைக்க வைக்கும், அதுக்கு அடுத்த கட்டம் கசப்பை கொண்டு வரும், அதுக்கு அடுத்த கட்டம் வைராக்கியம் வரும், அதுக்கு அடுத்த கட்டம் அவன் நிலைமைக்கு நானும் வரணும் அப்படி என்ன வரும். சரி, அடுத்து அவன் நிலைமைக்கு வந்துட்டீங்க, ஒருவேளை வர முடியலை, சப்போஸ் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, வர முடியலன்னா அடுத்த கட்டம் என்ன ஆகும்? அவங்ககிட்ட இருக்கிறத எப்படியாவது பறிக்கணும். அவனுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அதை பூரா கட் பண்ண வைக்கணும். ஆப்பு வைப்பாங்க பாருங்க, நம்ம கூடயே பழகிட்டு, நீங்கள் எங்கே போய் துணி எடுக்கிறீங்க, நீங்கள் எங்கே போய் எதோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அந்த ஆள்கிட்டே சொல்லுவாங்க, இவன்கிட்ட துணி இந்த ரேட்டு கொடுக்காதீங்க, அவன் சரியில்லை, பணத்தை திரும்ப என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். நம்மள்டையும் பேசிட்டு எங்கே ஆர்டர் இருக்குமோ அங்கேயுமே என்ன பண்ணிடுவாங்க? என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவாங்க. யாரும் என்ன செய்ய முடியாது, நம்ம முடியாது. அதான் சொல்கிறேன், இந்த பொறாமை எங்கே வரைக்கும் போகுது. சரி, அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்வான்? ஒருவேளை அதை செஞ்சு முடித்தோம் அவன் அதுலேயும் பலம் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. சரி, இவன் இருக்கிறனால இருக்க நமக்கு தாழ்ந்துக்கிட்டே போகிறோம், இவனை முடிச்சிடணும். அடுத்த கட்ட என்ன என்ன வந்துடும்? அவனை கொலை செய்யணுங்க என்ன வந்துடும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பில்லி சூனியம் செய்வனா அதுன்ட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இது பொறாமதான், அதோடைய மூலதனம் பொறாமதான். அப்போ நம்ம எது மேலே என்ன செய்யக்கூடாது? நம்முடைய இருதயம் பொறாமப்படக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா கர்த்தரை பற்றும் பயத்தோடு என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா கர்த்தரை பற்றும் பயம். அப்போ ஞானமுள்ள ஒரு இருதயம் நம்மளுடைய இருதயம் என்ன செய்யும்? ஞானத்தினால நிரப்பணும். அதுக்கப்புறம் ஞானமுள்ள இருதயமாக நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ஞானம் எதில் இருக்குது? 4 காரியம் சொல்லியிருக்கிறேன், நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஞானம் எதில் இருக்குது? 1, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் என்ன செய்கிறது? இருக்கிறது. 2வது, வேதத்தை ஆராய்கிறவர்களுக்குள் ஞானம் உண்டு. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் நித்திய ஜீவன் உண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தை ஆராய்வதனால் நமக்கு என்ன கிடைக்கி? ஞானம் கிடைக்கி. சரி, அதுக்கப்புறமா ஜெபிக்கிற பிள்ளைங்க ஞானமுள்ளவங்களா இருந்தாங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தானியேல் இவங்கெல்லாம் அதிகமான நேரம் ஜெபிச்சதுனால மற்றவங்களை பார்க்கணும் 10 மடங்கு ஞானம் உள்ளவங்களா என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஜெபம், தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், லீடு பண்ணுவார். நான் காலையில் கூட சொன்னேன், அல்லேலூயா, நம்ம ஜெபிக்க வேண்டியது குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயம் யாரால் தான் வரும், கர்த்தரால் தான் வரும். சரி, ஜெயம் கர்த்தரால் தான் வருது, ஆனால் நம்ம குதிரை நம்ம என்ன செய்யணும், குதிரையை ஆயத்தப்படுத்தணும் பாருங்க, அதுக்குரிய ஆயத்தத்துக்கு நேரம் என்ன செய்யணும், கொண்டு போகணும் பாருங்க. அதுக்கு தான் ஜெபம், அல்லேலூயா. ஜெபம் அவசியம் என்ன செய்யணும் வேணும். நல்ல சில நேரத்துக்கு கூட இன்னைக்கு காலத்தை நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு, நல்ல ஆலோசனை பண்ணணும். அல்லேலூயா, எல்லாம் உட்காந்து ஆலோசனை செய்யணும் பண்ணணும். எல்லாம் பண்ணிட்டு உடனே இதுதான் கரெக்ட்னு செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. அது கரெக்டான ஆண்டர்கிட்ட வந்து கேட்கணும், எல்லாம் ஆலோசனை பண்ணணும், முடிவெல்லாம் எடுக்கணும். முடிவு எல்லாம் எடுத்துட்டு நான் எடுத்த முடிவு கரெக்டானு யார்கிட்ட வரணும், ஆண்ட தேவ சமூகத்தில் வரணும். அவர் என்ன லீடு பண்ணுறாரோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும் செய்யணும். நான் காலையில் நிறைய உதாரணம் சொன்னேன், அல்லேலூயா, ஆமேன். என்ன உதாரணம், சில பேர் பாருங்கள், எங்கள் பாஸ்டர் ஒரு தடவை நிறைய ஆலோசனை பண்ணார். என்ன ஆலோசனை, இந்த சபை கட்டுறதுக்கு எவ்வளோ சல்லி ஆகும், எவ்வளோ மணல் ஆகும், எவ்வளோ சிமெண்ட் ஆகும், எவ்வளோ இரும்பு கம்பி வேணும், எல்லாத்தையும் கேட்டார். ஒரு லிஸ்ட்டு போட்டார். லிஸ்ட்டு போட்டு அந்த பேப்பரில் எல்லாம் எழுதி வச்சு கொஞ்ச நாள் ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சொன்னார், நம்ம இன்றைக்கி வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மூப்பரையாட்ட தான் அவங்களுடைய அந்த பேங்க் பாஸ்புக் இருக்கும். பாஸ்டருடைய பேங்க் பாஸ்புக்கு அங்கே உள்ள மூப்பரையா கையில் இருக்கும். அல்லேலூயா, நம்ம பாருங்கள், அந்த பாஸ்டர் என்ன செய்வாங்க, அந்த மூப்பரையாட்டு பாஸ்டர் நம்மகிட்ட பணம் இல்லையே, நீங்கள் வேலையை தொடங்கன்னு சொல்லியிருக்கீங்க, கொத்தனார் 3 கொத்தனார் வர சொல்லியிருக்கீங்க, சேஜிபி வண்டி வர சொல்லியிருக்கீங்க, பணம் இல்லை, நீங்கள் வாட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்கிட்ட இன்றைக்கி வேலையை ஆரம்பிக்க சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி சரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் பயம் கலக்கும். அவர் எந்த பயமும் பதட்டம் இல்லாமல் பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருக்காரு. கூட இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன உண்டாது, என்னைய விருவாட்டுக்கு வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாங்க, உட்காந்து பேப்பர் படிக்கிறாங்க. வேலைக்காரன் கொஞ்சத்தில் நெஞ்சிருவான், கொத்தனார் வந்துடுவான், எல்லாரும் வந்துடுவாங்க. நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே கரெக்டாக வந்துட்டாங்க, அவங்களும் வர்றாங்க. இவர் ஒரு வாட்டி பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்கிறார். பேப்பர் படிச்சுட்டு அப்படி உட்காந்துட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லாரி என்ன பண்ணிச்சு, உள்ள வரிசையாக வந்துச்சு. ஒரு லாரியில் சிமெண்ட்டு, ஒரு லாரியில் செங்கல், ஒரு லாரியில் மணல் சல்லி, ஒரு லாரி அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்பி, இரும்பு கம்பி எல்லாம் உள்ளே வருது. அப்போ உள்ளே வரும்பொழுது உடனே ஒரு இது என்னன்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு நாளைக்கு இங்கே நிற்கட்டும் அப்படின்னாங்க. அப்போ உடனே அங்கே வந்து மேலேருந்து திரும்ப ஃபோன் வருது, நீங்கள் அங்கே நிப்பாட்ட அதிகம் இருக்க சரக்கெல்லாம் என்ன செஞ்சீங்க இறக்கி போட்டு வண்டி எடுத்து நினைச்சிங்க வெளியே வந்துருங்க. ஏன்னா அங்கே ரெய்டு என்ன செய்தாங்க, வண்டி ரெய்டு பண்ணுறாங்க, அனுமதி இல்லாமல் மணல் நிறைய என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அழுட்டு போகிறாங்க. இந்த மணலை காப்பாற்றணும், ஒரு வழியில் இங்கே நெஞ்சிருந்தோம், அல்லேலூயா, தட்டிடுவோன்னு சொல்லி எல்லா மணலையும் தட்டி சல்லி எல்லாம் தட்டியாச்சு. இந்த லிஸ்ட்டு போட்டிருந்தேன் பாருங்கள், ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் படியே அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு அளவு. அதுதான் தேவனுடைய நடத்துதல்ங்கிறது, அல்லேலூயா. நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படணும், செய்யும் கர்த்தரால் தான் வரும், அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். நம்ம ஜெபம் செஞ்சால் தான் ஞானத்தை கர்த்தர் நினைச்சுவார், அந்த இருதயத்தை நினைச்சுவார் தருவார். அந்த இருதயத்தில் ஒரு தைரியம் நமக்குள்ளே என்ன செய்யும் உண்டாகும், அல்லேலூயா. அப்போ ஞானம் எதனாலலாம் கிடைக்குன்னு சொல்லி சொன்னேன், ஒன்று கர்த்தருக்கு பயப்படுறதுனால, வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறதுனால ஞானம், ஜெபிக்கிறதுனால ஞானம், 4வதா சொல்கிறேன் கேட்கறதுனால, செவி கொடுத்து கேட்கறதுனால நமக்கு என்ன செய்யும் ஞானம் உண்டாகும். அதை நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, அதுலேயே 19, என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து. ஞானம் அடையன்னா என்ன செய்யணுமா, செவி கொடுக்கணும், அல்லேலூயா. நிறைய பேர் இங்கே தான் இருப்பாங்க, செவிகள்லாம் அவங்களுடைய தலையில் தான் கரெக்டாக இருக்கும், ஆனால் கேட்க மாட்டாங்க. காது கேட்குற தன்மைலாம் இருக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அல்லேலூயா, ஆமென். சில பாருங்கள், சிலருக்குடைய ஒரு பிசாசு சில காரியங்கள் என்ன பண்ணுறான், கெட்டியும் வைக்கிறான், கேட்கக்கூடாதபடிக்கு என்ன பண்ணியிருந்தான். ஒரு சகோதரர் இருந்தார், அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலில் காலேஜில் அவன் படிக்கும் போதெல்லாம் டீச்சர் பாடம் நடத்தும் பொழுது மாத்திரம் காதுன்னு செய்யாது, கேட்காது, மற்ற நேரத்தில் காது கேட்கும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் செய்தி கொடுக்க போகிறேன், செய்தி கொடுக்குற நேரத்தில் மாத்திரம் காது கேட்காது, மற்ற நேரத்தில் என்ன செய்யும், காது கேட்கும். அப்போ அவன் நான் செய்தி கொடுக்குற நேரத்தில் எஞ்சி வெளியே போவான். ஒரு தடவை வந்து சொல்லுதான், அண்ணே எனக்கு காது வலிக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்போ அப்படியே நில்லுப்பான்னு சொல்லி காதில் ஒரு கையை வச்சு ஜோம் பண்ணுறேன். ஏசுவின் நாமத்தினால அந்த காதில் உள்ள பிரச்சனை என்ன செய்யட்டும் விலகட்டுன்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு நான் செய்தி கொடுக்க ஆரம்பிங்க. உட்காந்துட்டான். முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் எனக்கு இந்த செய்தி முடிந்த வரைக்கும் காது கேட்டுச்சு, இப்போ எனக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் காது என்ன செய்யலை இல்லை பாருங்கள், கேட்கக்கூடாதபடி கூட பிசாசு என்ன பண்ணுதான் செயல்படுத்தான். செவி என்ன பண்ணிருந்தான் கட்டி வச்சிருந்தான். சிலருக்கு செவியெல்லாம் கேட்கும், சிந்தனையை மாற்றி விட்டுருவான். ஆள் இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் சிந்தனை எங்கே நினைஞ்சிடும் வெளியே போயிடும். அவங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் நான் அடுப்பை அமைச்சனா இல்லையா, பீரோவில் பூட்டினா இல்லையா, கதவை பூட்டி விட்டனா இல்லையா, ஆனால் எதுதான் உள்ளே போய்கிட்டு இருக்கும். அவங்க இருதயம் இதே நினச்சிக்கிட்டே இருக்கும், ஐயோ வீட்டில் அவங்க வேறு வந்துடுவாங்களே, இன்றைக்கி சீட்டுக்கார் வேறு வர வேண்டிய நேரமே, அந்த வண்டிக்காரன் வருவாங்களே, இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு எதை யோசிப்பாங்க. இன்னும் சிலர் வேறு விதமாக இது நாடகம் பார்க்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நாடகம் போடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட படம் என்ன செய்வாங்க. நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெலூயா. சிலர் அவங்க உள்ளதான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் எண்ணங்கள் எங்கே இருக்கும் வெளியே போயிடும். லெலூயா. ஆமே சோதரம். அப்படி இல்லை, ஏன்னா பிசாசு என்ன செய்வான் அப்படி சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு கட்டி வைப்பான். அதெல்லாம் ஜோம் பண்ணிடுங்க. சிலருக்கு வீட்டில் இருந்தால் என்ன செய்யாது தூக்கமே வராது, நல்லா என்ன செய்வாங்க தூங்குவாங்க. ஆமாம், அது நான் சொல்லலை, அண்ணன் சொல்கிறாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணிடுவாங்க, வீட்டில் தூக்கம் வராது. அது சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் உண்மையிலே வீட்டிலேருந்து தூக்கம் வர மாட்டேங்கியா, இங்கே வந்து ஃபேனில் உட்காந்துட்டோம்னா எனக்கு என்ன வந்துடுது. ஆனால் அந்த அம்மாட்ட சொல்லி பேசாமல் உங்களுக்கு ஃபேனை என்ன செஞ்சிடணும் நிப்பாட்டி வச்சிடணும். லெலூயா. ஆமென் ஸ்தோத்திரம்னா. சரி தூங்குனா சிலர் தூங்க தான் செய்வாங்க, அதை கத்தர் மாற்றுவார் அப்படின்னு விட்டுருது. என்ன சொல்கிறேன்னா அது கூட பிசாசு என்ன பண்ணுது தடை பண்ணுது. லெலூயா. ஆமென். இன்னும் நிறையா பாருங்க, சிலருக்கு தூங்கவும் மாட்டாங்க, செவி நல்லா கேட்கும், சிந்தனையாக இருக்கும், அவங்க எண்ணங்கள் எங்கெங்கே என்ன செஞ்சிடும் போயிடும். இவங்களே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. இங்கே இருந்துக்கிட்டே ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் ஏதேதோ சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம சொல்லையில் போகிற என்ன செஞ்சுடுவாங்க. ஆனால் நம்ம நினைப்போம் நம்ம சொல்கிறது தான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஐயா. ஆமென். அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. ஞானமுள்ள இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. அதான் கேட்குறதுல சரியானபடி என்ன செய்யணும். கேட்டிங்கன்னா ஞானம் உள்ளவர்களாக என்ன செய்வீங்க நடந்து கொள்வீங்க. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சரி, முதல்ல ஞானம் எங்கே இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், இருதயத்தை உபதேசத்தினால நிரப்பணும் அப்படின்னு சொன்னேன். முதல்ல இருதயத்தை, ரெண்டாவது இருதயத்தை ஞானத்தினால என்ன செய்யணும் நிரப்பணும். முதல்ல உபதேசம், ரெண்டாவது ஞானம். ஞானம் எதனால கிடைக்கணும் ஒரு 4 காரியம் சொன்னேன். சரி, மூன்றாவது காரியமாக 23:19 மூன்றாவது நம்முடைய இருதயத்தை நல் வழியில் என்ன செய்யணும் நடத்தணும். நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா, என்னங்க நம்ம இருதயத்தை இதுவரைக்கும் நல்ல வழியில் நடத்தலையா, அந்த இருதயத்தை நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்போம் நடத்திக்கிட்டே. நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதைத்தான் இருதயத்தை என்ன செய்வோம். இருதயத்தில் ஏதோ ஒரு சிந்தனை வந்தாலும் சரி அதெல்லாம் வேண்டாம், இதைத்தான் பட்டம் ஃபஸ்ட் என்ன செய்யணும், இதுதான் மெயின். அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இருதயத்தை நல்வழியில் நடத்தணுமா. அதுக்கு தான் நான் இன்னொரு வசனம் சொல்கிறேன். எஸ்றா 7:10 எஸ்றாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்றாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10. நம்ம போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் வாசித்தோம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் எஸ்றா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. இருதயத்தை என்ன பண்ணாரா நல்வழியில் நடத்தணும். நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள தாங்க எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒரு பொக்கிஷம் நிறைந்தது நம்முடைய இருதயம். இருதயம் வலிமையாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம். சில பேர் பாருங்கள் நல்லா பெரிய பிளஸாலையாக இருப்பாங்க, ஆனால் இருதயம் கோலையாக இருப்பாங்க. சில காரியங்களை இதாக இருப்பாங்க, சில ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் இருதயம் வலிமையான இருதயமான செய்யும் இருக்கும். நான் அது எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கும்போதே பார்த்துருக்கேன். ஒரு பையன் அந்த 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 ஒரு குண்டா இருக்க ஒரு பையன், நான் 10th படிக்கும்போது அந்த பையன் வந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்தான். அப்போ அந்த பையங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேர் பெருமாள். அவன் பார்த்தீங்கன்னா நல்ல குண்டாக இருப்பான். இப்போயும் இந்த வந்து ஊரில் தான் இருக்கிறான். உங்களுக்கு சில பேர் தெரியாது, அதனால் நான் பேரை சொல்லிட்டு போகிறேன். பெருமாள். இன்னொரு பையன் பேர் சக்தி. அவன் ஒல்லியாக இருப்பான். இந்த பையன் ஆள் ஒல்லியாக இருப்பான். ஒரு விளையாடையில் இந்த பெருமாளுங்க பையன் அவனுக்கு இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாள் என்ன பண்ணான்னா அவனை அடிக்கிறதுக்கு இவன் போய் நிற்கிறான். நான் சொல்கிறேன், டே அவன் உன்னை ஊதி விட்டானா நீ பறந்துடுவா, அவன் நல்லா குண்டாக இருக்கான், நீ இவன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கியே, உன்னை அடிச்சு போட்டுற போகிறான்டா அப்படின்னா. அதெல்லாம் வரட்டும் பார்த்துக்கணும்னே அப்படின்னு அவன் நின்று என்ன பண்ணான்னா கடைசியாக பார்த்தா அந்த குண்டா இருக்க பையனை தூக்கி கீழே போட்டான். அவன் மனசு வலிமையை பாருங்க. அல்லேலூயா. நம்ம தோற்றத்தை பார்க்குறோம், அதை பார்க்குறோம். அவன் இருதயம் எப்படி வலிமையாக இருக்கு பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? எதோ போட்டு பாரமாக்காதீங்க. இருதயத்தை காற்று போல, அது கர்த்தர் எங்கே அசைவாடி கொண்டு போகிறாரோ அந்த இதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய இருதயம் அவரோடு கூட இணைகின்ற ஒரு இருதயமாக என்ன செய்யணும்? மாறணும். இருதயத்தை பக்குவப்படுத்தணும். நம்ம இருதயத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்கள். பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்கிறாரு? என் இருதயமே நீ கர்த்தரை நோக்கி என்ன செய், அமர்ந்துரு, கர்த்தரால் உனக்கு ரட்சிப்போர். யார்கிட்ட சொல்லுதாரு? அவர் இருதயத்தை பார்த்து அவரே சொல்லிக்கிட்டார், என் இருதயமே நீ பயப்படாத, நீ தேவ நோக்கி நம்பிரு, அவரால் உனக்கு என்ன செய்யும்? ரட்சிப்போர். அவர் உனக்கு ஏற்ற காலத்தை நன்மை செய்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவரே உனக்கு கேடகம். இதெல்லாம் யாரை பார்த்து யாரே சொல்லிக்கிட்டாரு? அவரே சொல்லிக்கிட்டாரு பாருங்க. அப்போ அவருடைய இருதயத்தை எப்படி பக்குவப்படுத்திட்டார் பாருங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, தன்னுடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் கொண்டு போகும்போது கூட அவருடைய இருதயத்தை அது தைரியப்படுத்தி தான். அது வசனம் சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா, தன்னுடைய இருதயத்தை தைரியத்தோடு, என்னமோ ஒரு வசனம் வரும், ஒரு வார்த்தை வரும், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானா. தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்துறாரு. என்ன திடப்படுத்துறாரு? இருதயமே பயப்படாத, பயப்படாத, நிச்சயமா நம்ம மனைவி பிள்ளைகளை என்ன செய்யலாம்? திரும்பி கொண்டு வந்துடலாம். கர்த்தர் நிச்சயமா நம்ம கையில கொடுப்பாரு. இந்த அமலேக்கியர் கையில உள்ள ஆசீர்வாதங்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு அவருடைய இருதயத்தை என்ன பண்றாரு? திடனுள்ள இருதயமா மாற்றுதாரு. நம்முடைய இருதயம் திடனுள்ளதா என்ன செய்யணும்? மாற்றணும். எதற்கெடுத்தாலும் உடனே ஒரு தவறான, சில பேர் பாருங்க நல்லா படிச்சு நல்ல ஞானம் உழவுகளாக இருப்பாங்க, தற்கொலை பண்றாங்க. காரணம் என்ன? அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் இல்லை, ஒரு தைரியமான இருதயம் என்ன செய்யல, ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் இல்லை. இதெல்லாம் தோல்வி வரத்தான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும். பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லி கற்றுக் கொடுக்கணும். ஒரு தடவை தோத்துட்டு வர்றாங்க, கவலைப்படாத, அந்த ஒரு தடவை தோல்வி அடைஞ்சாலும் அடுத்த தடவை என்ன செய்யலாம்? நீ எல்லாம் படிச்சு நடா, நீ எல்லாம் அப்படின்னு உடனே என்ன செய்யக்கூடாது? அவனை தோத்துட்டு வந்துட்டான்னு என்ன செய்யக்கூடாது? எதுவும் பேசக்கூடாது. அவனை பார்த்து சொல்லணும், இந்த பரீட்சை போனால் அடுத்த பிரச்சனை என்ன செய்யலாம்? பாஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இல்லைன்னா அடுத்த ஒன்று. இந்த தைரியம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவன் என்ன செய்வான்? எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பிள்ளைகளுக்குள்ள வரணும். எதுக்கு எடுத்தாலும் உடனே நான் என்ன செய்கிறேன்? எந்த முடிவு எடுக்கக்கூடாது, தவறான முடிவாக. அந்த பிரச்சனையை விட்டு இவங்க செத்துட்டா உடனே பிரச்சனை சரியாயிருமா? அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை வரும், அந்த குடும்பம் முழுவதும் அந்த பிரச்சனையில் பாதிக்கும். அதை இருந்து பேஸ் பண்ணணும். அல்லேலூயா. இருதயத்தை பக்குவப்படுத்தணும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, இருதயத்தை எப்படி பக்குவப்படுத்தணுமா? தேவனுடைய வார்த்தையை முதல்ல என்ன பண்ணணுமா? அவர் ஆராயணுமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆராயணும், அதுக்கப்புறம் நம்ம அதன்படி செய்யணும். முதல்ல வசனத்தை நம்ம ஆராய்ந்துட்டு நம்ம இருதயத்தை வசனத்தின் படி நடக்க நம்ம ஃபர்ஸ்ட் பழகணும். அதுக்கப்புறம் உபதேசிக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் போய் என்ன செய்யணும்? முதல்ல பாருங்க, முதல்ல நம்ம ஆராயணும், அதுக்கப்புறம் நம்ம அதன்படி நடக்கணும், அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன செய்யணும்? உபதேசிக்கணும். நம்ம வாசிக்காம நம்ம அதன்படி நடக்காம மற்றவங்கள்ட்ட போய் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு 2 நாளாக அந்த யூடியூப்ல ஒரு இது, ஒரு என்னது, ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் போடுதாங்க. கேரளாவில் ஒரு போலீஸ்காரு சீட் பெல்ட் போடாமல் வண்டியை ஓட்டு வரான். ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஹெல்மெட்டை போட்டு பைக்கில் வந்து நேராக அவனை வந்து முன்னாடி வண்டி நிப்பாட்டி, பைக்கு சீட் பெல்ட் ஏன் போடல அப்படின்னு சொல்லி அந்த மலையாளத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனும், ஏ நீ என்னுடைய வேலையை நீ தடுத்து நிறுத்து, உன் மேலே கேஸ் போடுவேன், எப்போ யார் போடுவேன் அப்படிங்க, நீ போடு, நீ சீட் பெல்ட் போடலை, நீ என்ன செய்யலை அப்படின்னு சொல்லி அது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தான் பாருங்கள். அப்போ அவன் என்ன பண்ணா, அப்போ எங்களுக்கெல்லாம் சட்டம், உனக்கு மட்டும் ஒரு சட்டமா? அப்போ என்ன எதிர்பார்க்கணும்? அப்போ கடைசியாக சட்டை கடைசியாக பாருங்கள், அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அந்த நாடு அந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்னா, அவங்க மேலே ஆக்ஷன் போட்டு பயன் போட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக அதை என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும், நம்ம சொல்லணும். அல்லேலூயா. இப்போ நான் ஜெபம் பண்ணாமல், நான் வேத வாசிக்காமல் இருந்துக்கிட்டு உங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்கன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இருதயத்தை நம்ம கண்டபடி நினைச்சிடும். அவங்க பேசுறதுக்கு மட்டும் பக்குவப்படுத்தி வச்சுருக்கோம். நம்ம இருதயத்தை எதுக்கு மட்டும் தான் பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன்? உபதேசிக்கிறதுக்கு, பிரசங்கம் பண்ணதுக்கு தான் பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன். என் இருதயத்தை நான் என்ன பண்ணலை? அதன்படி நடக்கிறதுக்கு பக்குவப்படுத்தலை. நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? அதன்படி நடக்கிறதுக்கு பக்குவப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் நல்வழியிலே நடத்துகிறது. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், இருதயத்தை உபதேசத்தினால நிரப்புங்க, இருதயத்தை ஞானத்தினால நிரப்புங்க. 3வது சொல்கிறேன், இருதயத்தை நல் வழியினால் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. 4வது ஒரு காரியமாக சொல்லி முடிக்கிறேன். அதில் 23, 26 என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. சரி, இப்போ பாருங்கள் அடுத்ததாக சொல்ல நம்முடைய இருதயத்தை கர்த்தரோட கையில் ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் யார் கையில் இருக்கணும்? கர்த்தருடைய கையில். ராஜாவின், அதாவது கர்த்தருடைய கையில், ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல இருக்கான் சொல்கிற சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். ஸோ நம்ம செய்ய வேண்டிய காரியமெல்லாம் நம்முடைய இருதயம் எங்கே தான் இருக்கணும்? கர்த்தருடைய கையில் தான் என்ன செய்யணும்? ஆமென். நம்முடைய இருதயத்தை எங்கே கொடுத்துடணும்? கர்த்தருடைய கையில் கொடுக்கணும். கர்த்தருடைய கையில் கொடுப்பீங்களா? ஆமென். ஐயா, எங்கள் இருதயத்தை நான் என் பிள்ளைகள்கிட்டே நம்பி ஒப்பு கொடுக்குறதுல எந்த பொறுப்பையும் நான் சொல்கிறேன். உங்கள் இருதயத்தை எங்கே ஒப்பு கொடுத்துடணும்? கர்த்தருடைய கையில். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நம்முடைய கையில், நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய கையில் கொடுக்கறதுக்கு அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. கண்ணுக்கும் இருதயத்துக்கும் ஒரு நெருங்கிய சம்மந்தம் இருக்குது. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். சொல்லுவாங்க, எங்களுக்கு எம்டி கிளாஸ் எடுக்கையில் இப்போ டிப்ளமாவிலே சொல்லி கொடுக்குறாங்க. அதை நான் கேட்டேன். என்னென்னா, 1000 செய்திகளை கேட்பதை விட ஒரு செய்தியை பார்ப்பது நல்லது. ஒரு காட்சியை பார்த்துட்டோம்னா அதனுடைய இருதயத்தில் என்ன வந்துடுமா? அப்படியே பதிஞ்சிடும். கேட்குற எத்தனையோ செய்தியில் கேட்போம், அது பதியாது. ஆனால் ஒரு செய்தியை பார்த்துட்டோம்னா அது அப்படியே நினைஞ்சிடும், உள்ளே பதிஞ்சிடும். என்ன காரணம்? நம்ம தான் கேட்கல, ஒரு காட்சியை பார்க்கத்தான் செய்கிறோம். பாருங்கள், அதனால தான் பாருங்கள், முதல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏசு கிறிஸ்துடைய படத்தை போடுவாங்க. இந்த படத்தை போட்டதுமே எவ்வளவோ உபதேசம் பிரசங்கம் பண்ணதெல்லாம் உள்ளே போகலை. ஆனால் படத்தை பார்த்து பார்த்து எத்தனை பேர் என்ன பண்ணாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பதிவு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது பாருங்கள். என்றைக்கோ பார்த்த அந்த சீசஸ் படம் இன்றைக்கி என்ன பண்ண நமக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ போட்டால் கூட இதுக்கு அடுத்த காட்சி இதுதான், இதுக்கு அடுத்த காட்சி இதுதான். இது எப்படி வருது நமக்குள்ள? அப்போ பார்வைக்கும் இருதயத்துக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. அப்போ நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? அதான் சொல்கிறாரு. அந்த பார்வை எப்படி இருக்கணும்னா, அது சொல்கிறாரு, உன் கண் எப்படி இருக்கணும்னா பரஸ்தரின் மேல், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. உன் கண் எங்கே வச்சுக்கணும்? என் வழியை மாத்திரம்தான் பார்க்கணும். எங்கே பார்க்கக்கூடாதுன்னா பரஸ்திரியில் பார்க்கக்கூடாது, தேவையில்லாத என்ன செஞ்சுருக்க கூடாது, உன் கண்ணு பார்த்துக்கிட்டு கூடாது, மதுபானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, கலப்புள்ள காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உன் கண்ணு எங்கே பார்க்கணும்? என் வழிகளை பார்க்கணும். இப்போ கண்ணுக்கும் இருதயத்துக்கும் என்ன சம்மந்தம் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எடுத்து வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோபு 31ஆம் அதிகாரம் 7. யோபு 31:7. ம் 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 பாருங்கள், என் இருதயம் என் கண்களை பின்தொடரலை. அது சொல்கிறாரு, என் இருதயம் என் கண்களை பின்தொடரலை. கண்கள் தான் இருதயத்தை பின்தொடரணும். நான் சொல்ல வந்து நான் புரிய முடியுமா சொல்கிறேன். இப்போ கண் காட்சிகளை பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருதயத்தை கொண்டு போகக்கூடாது. நம்ம இருதயம் விரும்புகிறத தான் கண்கள் பார்க்கணும். இருதயத்தின் கட்டுப்பாட்டில் தான் கண்கள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இப்போ இங்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், கண் போன போக்கிலே கால் போகக்கூடாது. நம்ம கண் போன இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய இருதயம் போகக்கூடாது. நம்ம இருதயத்தின் கட்டுப்பாட்டில் தான் கண்கள் எடுக்கணும். அவர் சொல்கிறாரு, என் கண்கள் எப்படி இருக்கான்? அது அந்த வசந்த திரும்ப இருக்கா? அதில் அந்த ஒரு வார்த்தை வைங்க. என் நடைகள் வழிகளை விட்டு விலகினதும். பாருங்கள், என் இருதயம் என் கண்ணை பின்தொடரலை. அல்லேலூயா. என் இருதயம் இப்போ எதை பின்தொடர்? என் இருதயம் கண்களை பின்தொடரலை. என் கண்கள் தான் என் இருதயத்தை பின்தொடருது. அல்லேலூயா. நம்ம கண்களுடைய கண்கள் வந்து இருதயத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். நான் சொல்ல விளங்குதா? அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் வந்து இருதயத்தின் கட்டுப்பாட்டில் என்ன செய்யணும்? இருக்கணும். அது கீழே இன்னொரு வசனம் சொல்வார். 31:1 வாசிங்க. என் இருதயம், நான் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன். நான் ஆண்டவர் தான் என் கண்ணுன்னு என் கண்ணை ஒப்பு கொடுத்துட்டேன். இனிமேல் ஒரு கண்ணியை நினைவா என் இருதயம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா, ஆமென். அதில் இன்னொரு வசனம் சொல்லப்படும். ஒருவேளை நான் என்னுடைய வீட்டை விட்டு நான் அந்நியருடைய வீட்டை பார்த்தோம்னா என்னுடைய மனைவி இன்னொருத்தைக்கு என்ன செய்வாங்களாம்? மாவரைப்பாளர். எத்தனை வசனம்? வாசிங்க. என் மனம் யாதொரு பெண்ணின் மேல் மயங்கி அயலானுடைய வீட்டின் வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். அவன் எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாருங்க. என் கண்ணு என் குடும்பத்தை, என் மனைவி விட்டு நான் இன்னொரு வீட்டுடைய இதை நான் எட்டி பார்த்தேன்னா என் மனைவி இன்னொருத்தனுக்கு போய் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொல்லுதான், நான் மாவரைக்கு நான் விடுதேன் ஆண்டவரை, நான் அப்படி பார்த்தது உண்டா? தைரியமே சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ கண்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அல்லேலூயா. கண்கள் வந்து இருதயத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். நம்ம இருதயம் எதை பார்க்க நினைக்கும் அதை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம இருதயம் எதை செய்யணும்னு நினைக்கும் அதை தான் அந்த கண் செய்யணும். அல்லேலூயா. இந்த கண் வந்து திருப்தி அடையாத ஒன்று. இந்த கண் என்ன ஒன்று? கண்கள் சீக்கிரம் திருப்தி அடையாது. சில பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த காலத்து ஆள்கள்லேருந்து இந்த காலத்து வரைக்கும் பாருங்கள். அந்த காலத்து ஆள்கள் ஒரு படத்தை எத்தனை தடவை பார்ப்பாங்களாம்? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் 30 தடவை பார்த்தேன், நான் 50 தடவை பார்த்துருக்கேன். அதை பெருமையாக அனுப்பிச்சுவாங்க. அதில் ஒரு பெருமை படுக்கிடுவாங்க, நான் அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தேன்? 50 தடவை பார்த்துருக்கேன், 60 தடவை பார்த்துருக்கேன். என்ன லோய் அப்படி சொல்கிறது? கேள்வி. அவன் கண்ணு திருப்தி அடைய மாட்டுக்கு பாருங்க. அவன் திரும்ப திரும்ப அந்த கண்ணு என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது? பாரு, இதை பாரு. அப்போ என்ன செய்யுது? கண்ணுக்கு பின்னாடி இருதயம் போய்கிட்டு இருக்கு. லோயா. கண்ணுக்கு பின்னாடி இருதயம் போகக்கூடாது. இருதயத்துக்கு பின்னாடி தான் கண்கள் போகணும். அந்த இருதயம் கர்த்தருடைய கையில் கொடுத்துருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இருதயத்தை கர்த்தருடைய கையில் கொடுத்துட்டா அந்த இருதயம் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அவர் கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம கண்களும் யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும்? கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு வரும். அல்லேலூயா. ஆமென். அப்போ சோதரம் பாருங்க, கண்கள் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும்னாலே நம்மளோட கண்கள் கர்த்தருடைய கையில் என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தின் கட்டுப்பாட்டில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ அப்படி இருக்கணும். அப்படின்னா கண்களோடு ஒரு உடன்படிக்கை என்ன செய்யுங்க? பண்ணுங்க. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு. அப்படி உடன்படிக்கை பண்ணலைன்னா நம்ம கண்கள் எங்கே போகும்? அதை சொல்ல பரஸ்திரியை நோக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கு, பரஸ்திரியை நீ என்ன செய்யும்? உன் கண் எங்கே போகுமா? சொல்ல வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு, அப்படிலாம் சொல்லிட்டே போவார். ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 31 23 31. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். அல்லேலூயா. இது குடிக்கிறவங்களுக்கு தான் டக்குன்னு புரியும். நமக்கு நம்ம யாரும் அவ்வளோ குடிக்கலை, அதனால் என்ன செய்யாது அவ்வளோவா. அந்த குடிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல இந்த இது என்ன செய்யும்? வசனம் டக்குன்னு புரிஞ்சிடும். அந்த பாத்திரத்தில் சில பேர் குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம். கூட இருக்கவன் தான் குடிப்பான், இவன் சும்மாவே உட்காந்துருப்பான். ஆனால் அதில் ஊற்றும் போது அந்த அந்த கலர் அவங்களை என்ன செய்யுமா? மயக்கும். அந்த கண்கள் பார்த்ததுமே இதை குடி. இது இப்போ அந்த பெண் ஏவாளும் எப்படி தான் விழுந்தா? அது பார்வைக்கு பார்வைக்கு அழகாக இருக்குது. அப்போ பாருங்கள், கண்கள் தான் இருதயத்தை என்ன பண்ணிருச்சு? அங்கே கட்டுப்படுத்திருச்சு. அப்படி கட்டுப்படுத்தக்கூடாது. இருதயம் தான் கண்கள் என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை, அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அது அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கட்டும். ஆமென். அவர் சொல்வார் பாருங்க, பெருமான் சொல்லுவாங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாரு. அது இஷ்டப்படி என்ன செய்யணும்? என்ன அலைய விடாமல் அவர் சித்தப்படி. அல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தைகள்லாம் புரியுதா? நல்லா நல்ல அர்த்தங்கள் உள்ள பாடலாக வச்சிருப்பாரு. இஷ்டப்படி அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? ஆமென். சோதர இருதயத்தின் கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த இருதயம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும்? ஆவியானுடைய, பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலில் கொடுத்துருங்க. அந்த இருதயம் சரியானபடி இயங்கும். சரீரத்துக்கு விளக்கே என்ன தான்? கண்கள் தான். அந்த கண்கள் சீர்கிட்டு போகாமல் இருக்கணும்னா இருதயத்தின் கண்ட்ரோலில் என்ன செய்யுங்க? கொடுங்க. அல்லேலூயா. இப்போ 4வது காரியம் சொல்லியிருக்கிறேன். அப்போ இருதயத்தை யார் கையில் கொடுக்கணும்? ஆமென். அல்லேலூயா. இதனால தான் பாருங்கள் நிறையா இப்போ பாருங்கள் சில வசனம் பாருங்கள். அதில் ஒன்று சொல்லுவோம், 33ஆம் வசனம். இல்லை, உன் கண்கள் பரஸ்திரியில நோக்கும். இப்போ பாருங்க, அந்த கண்களுக்கு பின்னாடி இருதயம் போயிருச்சுன்னா அது தாறுமாற என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா இருதயம் யாருடைய கண்ட்ரோல் இல்லை? கர்த்தருடைய கண்ட்ரோல் இல்லை. சில பாருங்க, சில வார்த்தைகளை அடக்கியே வச்சுக்கிட மாட்டாங்க. அவங்க பேச நினச்சதை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறுத்துங்கன்னு சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டாங்க. அது தாறுமாற என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, சில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறுத்துங்க, பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னாலும் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இருதயத்திலேருந்து வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும். இவங்க ஒரு வார்த்தை பேசி முடிச்சு அடுத்த வார்த்தை என்ன பண்ணிடும்? என்ன லெலோயன், நானும் உங்களை போல இருந்து வந்தவன் தானே. நான் சண்டை ஓடையில் அப்படி தானே வந்திருக்கும். எனக்கு வந்ததுனால தானே தெரிஞ்சு உங்களை சொல்லுது. உங்களுக்கு அது போல தானே வந்திருக்கும். ஏதோ ஒரு ஆள்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க, ஒரு ஆள் உங்களை பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த வார்த்தை உள்ள இருதயத்தை வந்து ரெடியாக நிற்கும். நீ சொல்லு, இந்த வார்த்தை சொல்லு. அவன் அப்படி அவன் பேசி முடிச்சு சொல்லுறத கூட இந்த வார்த்தை என்ன செய்யும்? சொல்லும். அடுத்து நீ ஓகேம்மா அவங்க பாரு, அவங்க சொல்லி சொல்லி முடிச்சா இவங்களை மாறி மாறி அந்த இருதயத்தில் வார்த்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அதை தாறுமாறாக போகாமல் கட்டுப்படுத்தணும்னா அது கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு வரணும். அல்லேலூயா. ஏன்னா உள்ள ஆவியானவர் சொல்வார், பேசாத. நம்ம சொல்கிறத விட ஆவியானவர் கண்ட்ரோலில் போயிட்டோம்னா ஆவியான அப்படியே பிடிச்சி வச்சிருவார். பேசாத அல்லேலூயா. ஒரு தடவை பவுலை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல பேசாமல் இரு, அமைதலாக இரு அப்படின்ட்டாரு. ஒரு இடத்துல பேசு, நீ மௌனமாக இராத, நீ பேச, நான் உன் கூட இருப்பேன், நீ பேசு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கண்ட்ரோல் பண்ணி சொல்லி சொல்லி சொல்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, பேசலை. அவர் தான் அப்படி தான் பேசுகிறாரு. அல்லேலூயா. நாமும் கூட ஏதாவது உங்களுக்கு வாக்குவாதம், ஒரு ஆள் உங்கள்கிட்ட வாக்குவாதம் சண்டைக்குனே வர்றாங்க, தெரிஞ்சிருச்சு, உங்கள் ஆவியானவர் உள்ளேன்னு சொல்லுவார், அமைதியார் மகனே, நீ பேசாத, வாயை கொடுத்துடாத, கூட கொஞ்சம் பிரச்சனை என்ன செய்யும், வரத மாதிரி இருக்குது, என்ன செய்தா கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணிக்கோ அப்படின்னு அந்த நேரத்தில் என்ன செய்யும். நல்லோயா, ஆமேன். நம்மளுடைய உள்ளம் தாறுமாறாக போயிடக்கூடாது. அது அது கட்டுப்பாட்டில் இல்லாத இருதயம்னா எப்படி ஆகும். இப்போ இப்போ இருதயம் வந்து ஒரு குதிரைன்னு வச்சுக்கோங்களேன். குதிரை நம்ம என்ன செய்வோம், ஒரு கடிவாளம் போட்டு வச்சுருப்போம், ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்போம். அந்த கண்ட்ரோல் யார் கையில் இருக்கும், அங்கே மேலே உட்காந்துருக்க எஜமான் கையில் இருக்கும். அதே போல் தான் இருதயம், நம்ம அது இருதயத்துக்கு எஜமான் நம்ம தான், அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. என்ன செய்யுது, ஏங்கிக்கிட்டு இருக்கணும், அது இஷ்டத்துக்கு போகக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு திருப்பணும். குதிரையை திருப்புவாங்க பாருங்கள், குதிரை கண்டபடி ஓடாது, கண்டபடி ஓடிச்சுன்னா எதுக்குள்ளேயா ஓடும். அதை குதிரையை அவன் உள்ள மேலே இருக்க ஓட்டிக்கிட்டு இருக்கவன் கரெக்டாக என்ன செஞ்சுட்டே இருக்கணும், கால்கிட்ட கைட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் திருப்ப திருப்ப அதுக்கேற்ற மாதிரி குதிரை என்ன செஞ்சுட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிப்பாட்டணும், உடனே என்ன செய்யணும், அவன் குதிரை கடிவாளத்தை பிடிச்சி என்ன செய்யணும், இழுக்கணும். அதே போல் தான் நம்முடைய இருதயம் கண்ட்ரோலில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயமாக இருந்தால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நான் 4 வகையான இருதயம் சொல்லியிருக்கேன். முதல்ல எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும், உபதேசத்தை நிரப்புகின்ற இருதயமாக இருக்கணும். ரெண்டாவது, இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பப்படுகிற இருதயமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நல்வழியில் நடத்தப்படுகின்ற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், இருக்கணும். நான்காவதாக, கர்த்தர் கையில் கொடுக்கப்பட்ட இருதயமாக நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய இருதயம் மாசற்றதான செய்யும் இருக்கும். சரி, எப்படிப்பட்ட இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது, அதே ஒரு 2 காரியம் மாத்திரம் நான் வேகமாக சொல்கிறேன். 23:1 வசனத்திலேருந்து கொஞ்சம் வாசிங்க. நன்றாய் கவனித்துப்பார், நீ போஜன பிரியனாயிருந்தால், பாருங்க, உணவின் மேலே நம்முடைய இருதயம் என்ன செஞ்சு போகக்கூடாது, சாய்ந்து போகக்கூடாது. சில எதுக்கு எடுத்தாலும் பழமொழி நினைச்சுவாங்க, இந்த சாப்பாட்டுக்காகத்தானே ஐயா வேலை ஆக்குறோம், ஒரு என்னென்ன ஒரு வயிற்றுக்கு தான் நம்ம இவ்வளோ என்ன பண்ணுறோம், அப்படிலாம் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் கர்த்தர் மேலே தானே செய்யணும், சாய்ந்துருக்கணும், உணவின் மேலே சாயக்கூடாது. இது தேவையில்லாமல், அல்லேலூயா, ஆமேன், அது வேண்டாம், அது மேலே சாய வேண்டாமா. ஏன் அவன் சொல்கிறாரு பாருங்க, அதுக்கப்புறம் கீழே சொல்கிறாரு, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சையாதை அவை கள்ள போஜனமாமே. ஏன்னா ஒரு அதிபதி, ஒரு உயர்ந்த அதிபதி உன்னை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான் அப்படின்னா எதுக்காக கொடுப்பான், உன்கிட்ட எந்த காரியத்தை என்ன செய்ய போகிறான், வாங்க போகிறான், என்னமோ செய்ய போகிறான், அதுக்கு தான் என்ன பண்ணுறான். சில ஆட்கள் சின்னதை கொடுத்து பெருசை நெசிவாங்க, வாங்குவாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், சில நேரங்களில் பாருங்கள், அநேக நேரங்களில் இங்கே உள்ள எந்த ஒரு டிப்ஸாக நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது என்ன செய்யணும், கொடுக்கணும். நீங்கள் சின்னதாக கொடுத்தீங்கன்னா பெருசாக என்ன செய்யலாம், வாங்கலாம். அது ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உணவின் மேலே நம்முடைய இருதயம் செய்யக்கூடாது, சாய்ந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் 4 வசனத்திலிருந்து வாசிங்க, 4:5. 4:4, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சுய புத்தியை சாராதே, தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். நம்முடைய இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேலே சாய்ந்து போகக்கூடாது. சில பேர் பாருங்கள், ஒன்று நிறைய பொருள் இருக்கும், ஐஸ்வர்யம், பணம் எல்லாம் இருக்கும், ஆனால் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவங்க அந்த பணத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க, ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒன்றும் இல்லாதவன் என்ன நினச்சிட்டே இருப்பான், அவனுக்கு பணம் தான் பெருசு பெருசு, அதையே நினச்சிட்டு போய்கிட்டு இருப்பான். அது அவனுக்கு எட்டாவது தூரமாக செஞ்சுட்டே இருக்கும். அப்போ நம்முடைய இருதயம் அதன் மேலே சாயக்கூடாது. எது மேலே சாயணும்னா கர்த்தர் மேலே தான் நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், சாயணும். அல்லேலூயா. இந்த பணம் பெருசு இல்லை, இந்த உணவு பெருசு இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, வன்கண்ணனுடைய ஆகாரத்தை பொருட்கள் மேலே என்ன செய்யாத, உன் கண்ணை என்ன செய்யாத, பதிக்க விடாத. நம்முடைய இருதயம் எது மேலாம் பதியக்கூடாது, உணவின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே, பொருட்கள் மேலே. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இன்னும் மதுபானத்து மேலே, இது மேலே நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. அல்லேலூயா. தாவீது சொல்வார், சங்கீதம் 118:21, நீரே என் ரட்சிப்பாய் இரும். அல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரர், ஒரு ராஜா, பணத்தை ஒரு ரட்சிப்பாக நினைக்கல, கர்த்தரை தான் என்ன செய்கிறாரு, ரட்சிப்பாக பார்க்குறாரு. அல்லேலூயா. கர்த்தரை ரட்சிப்பாக பார்க்க பார்க்க அவரை அநேகருக்கு ரட்சிப்பாக கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை எதுவாக பார்க்குறீங்களோ அதுவாகவே கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் யோசித்து வேணா பாருங்கள். ஐஸ்வர்யத்தின் மேலே நீங்கள் ஆசையே வராமல் கர்த்தர் மேலே வச்சுருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான என்ன செஞ்சுட்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அப்படி வைக்காமல் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். ஐஸ்வர்யத்து மேலேயே போய்கிட்டு இருக்கும். அது நம்மளை விட்டு போய்கிட்டே என்ன செய்யுது, அது ஆகாய மார்க்கமாக என்ன செய்யுமா. நீ ஐஸ்வர்யத்தை அது வசனம் சொல்லப்பட்டு, நீ ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாத, இல்லாமற் போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகையை போல சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து போயிடும். நீ அதுக்கு பின்னாடி ஓடாத. அல்லேலூயா. நீ இங்கே ஆண்டவருக்கு பின்னாடி, அந்த ஐஸ்வர்யமே ஆண்டவர் தான். நான் சொல்கிறது, விலையேறப்பட்ட சொத்து யார் தான், கர்த்தர் தான். விலையேறப்பட்ட பொருள் யார் தான், நமக்கு கர்த்தர் தான். எல்லாமே எதுவாக பாருங்கள், கர்த்தரை அந்த இடத்துல வச்சு பாருங்கள், அவைகள்லாம் உங்களுக்கு பின்னாடி வரும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என் சந்தோஷமே கர்த்தர் தாங்க அப்படின்னு வைங்க, சந்தோஷம் உங்களை தேடி ஒரு நிறைய சந்தோஷங்களை உங்களுக்கு என்ன இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எதுவாக ஆண்டவரை எதுவாக பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, தெய்வமாக மட்டும் பார்க்குறீங்களா? இல்லை, அவர் தான் அவர் தான் நமக்கு எல்லாமே. அவரை தகப்பனாக பார்த்தீங்கன்னா உங்களை அநேகருக்கு தகப்பனாக கர்த்தர் நினைச்சுவார், மாற்றுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயங்களை கொடுப்பார். நீங்கள் அவரை ஒரு நண்பராக பார்த்தீங்கன்னா அநேக நண்பர்கள் உங்களுக்கு நினைச்சுவாங்க, இணைவாங்க. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? நம்முடைய இருதயம் எங்கே தான் சாயணும், கர்த்தரே ரட்சிப்புன்னு பார்க்கணும். நீரே என் ரட்சிப்பு, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை. இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் விசுவாசிக்கணும். நம்புறீங்களா? அல்லேலூயா.